கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஏசனே சிவகாமி நேசனே, எமையேன்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணா தேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9655. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநரம்மா. இறைவனுக்கு நன்றி. சொல்லுங்கம்மா. கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுங்க. இப்ப நாங்க எல்லாருமே என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க, நீங்க சொல்ற அந்த இருப்பியல் கிராவிட்டியை எங்க வீட்டோட பொருத்தி சரியா இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. உங்களுடைய மறக்க முடியாத சுவாரஸ்யமான ஒரு வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா, நீங்க சொல்றது 100% இல்ல, 1000% சொல்ல முடியும். எல்லாருமே இன்னைக்கு வந்து கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்ஷன்ஸ், டைமென்ஷன்ஸ்னா என்ன, நம்ம வீடு எந்த டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்குது அப்படிங்கறதையும் தெளிவா பாக்குற அளவுக்கு இந்த இருப்பியல் அவங்கள ரீச் பண்ணிருக்கு. அது போலவே வீட்டோட வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு, மேற்கு தெற்குல ஏதாவது கால்வாய் இருக்கா, பள்ளங்கள் இருக்கான்னு கவனிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த இருப்பியல் வந்து மக்களுக்கு அதிசீக்கிரமாக ரீச் ஆயிருக்கு. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னோட குருநாதருக்கு நன்றி சொல்றேன். இந்த இருப்பியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இப்ப இந்த வாரம் நான் பார்த்த ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன வந்து கன்சல்டேஷனுக்காக கூப்பிடும் போது சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீடு பர்ஃபெக்டா வாஸ்துப்படி நாங்க அமைச்சிருக்கோம், 7 வருடங்கள் ஆகிறது இந்த வீட்டை கட்டி. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். அதன் பிறகு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா எங்களோட நிலையில் குறைவான ஒரு நிலையை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது போலவே ஆரோக்கியம் அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு சரியில்லாத நிலையில நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு காலில் கூட ஒரு புண்ணானதே எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகாத ஒரு நிலை, ஒரு மகள் வந்து அந்த இடத்துல வெயிட் போடுற ஒரு நிலை, இந்த மாதிரி நிறைய மகனுக்கு ஒரு நல்ல தொழில் அமையல, ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தொழில இருந்து நல்ல வருமானம் கிடையாது, சப்போஸ் ஏதாவது ஒரு பணம் வந்தாலும் அது தங்கிறது கிடையாது. இது போல பல நிலைகள் வந்து அவங்களோட விஷயங்கள் வந்து எல்லாமே மைனஸா அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் நம்ம இந்த இருப்பியலை பொருத்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தெற்கு பாதிக்க, அதாவது கிராவிட்டி இல்லாம பள்ளம் பக்கத்தில் உள்ள அமைப்பு அந்த இடத்துல இருந்தது. அது போலவே வடக்கு பார்த்த வீடு, வடகிழக்கு தெருக்குத்து அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அமைச்சிருக்காங்க, சிறப்பு. ஆனால் அந்த இடத்துல அந்த கிராவிட்டி வடக்கு பகுதி எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கு, அந்த இன்புட்டை எப்படி இந்த வீடு வாங்கி, இந்த மனை வாங்கிட்டு இருக்குங்கிறத இந்த இந்த இருப்பியலோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, டைரக்ஷன்ஸு டைமென்ஷன்ஸை பொருத்தி பார்க்கும் பொழுதும், வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து அந்த வீட்டுக்கு எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்கும் போதும் முழுமையாக தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நிறைய திருத்தங்களை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். எளிமையாக ஃபஸ்ட்டு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். பணவரவில் உள்ள தடைகள் நீங்கும், போக்கு அதாவது பணம் வருது அதை வந்து சரியாக சேமிக்க முடியலை அப்படிங்கிற அந்த நிலையை இந்த வடக்கு பகுதியை சரி பண்ணி கொடுக்கும். வடக்கும் தெற்கும் கம்பேர் பண்ணி இந்த தெற்கு மேற்கு கிராவிட்டியை நம்ம வந்து லாக் பண்ணி சரி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதன் பிறகு வீட்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக தான் வச்சுருக்கீங்க, கரெக்ட் அப்படிங்கிற நிலையை உங்களுக்கு உணர்த்தியிருக்கோம். சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, சொன்ன விஷயத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக 100% இந்த இருப்பியல் வாஸ்து அவங்களுக்கு முழுமையானதை தீர்வு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இயற்கையின் தத்துவத்தை இந்த இருப்பியல் வாஸ்துவை அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். சிறப்பான மாற்றம் கிடைக்கும், அமோகமான விஸ்வரூப வெற்றி அவங்க வாழ்க்கையில நிச்சயமா நடைபெறும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? மதுரை சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி ராஜேஸ்வரி சொல்லுங்கம்மா.
வணக்கம்மா, எனக்கு இந்த வாஸ்துல பழி ஏதாவது சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வடக்கு பார்த்த வாசம்மா வீடு. அம்மா, வாஸ்துக்கு வடக்கு பார்த்த வாசல் இந்த மாதிரி நீங்க சொல்றதை விட உங்க நிலைய சொல்லுங்க. வாஸ்து அப்படின்னா நேர்ல வந்து பார்த்து உங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் எந்த நார்த் எந்த பகுதியில காட்டுது, வடது பக்கம் காட்டுதா, இடது பக்கம் காட்டுதா, இல்ல சமமா காட்டுதா அப்படிங்கறத வச்சுதான் உங்க வீட்டோட வாஸ்துவை ஃபர்ஸ்ட் நான் நிர்ணயிப்பேன். சுற்றுப்புற வாஸ்து என்ன சொல்லுதுங்கிறத நேரடியா வந்து பார்க்கும்போது அந்த ஆற்றல் உங்க வீடு எப்படி எடுத்துட்டு இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் வேணும் சொல்லுங்க. அப்ப அது சம்பந்தமா உங்க வீட்டோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், இல்ல அதுக்கு என்ன ஆலய வழிபாடு சொல்றேன் சொல்லுங்க. எல்லாமே தடையாத்தாமா இருக்கு. வீடு வாடகைக்கு விடுறது கூட காலியாத்தாமா கிடக்கு. எல்லாமே தடையாத்தாமா இருக்கு. பிள்ளைகளுக்குமே வேலை சரியில்லைம்மா. சரிங்கம்மா, இதுக்கு வந்து உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் ஆய்வு பண்ண வேண்டிய பகுதிகள். அதை வந்து கிராவிட்டி வச்சு செக் பண்ணி அந்த வீட்டை சரி பண்ணும் பொழுது, இருப்பியல் வாஸ்து மூலமா சரி பண்ணும் பொழுது முழுமையான தீர்வு உங்களுக்கு எளிமையா கிடைக்குங்கம்மா. இதுதான் முக்கிய, முழுமை பிளஸ் எளிமை, இது வந்து இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு இதை வந்து கன்சல்டேஷன் கூப்பிட்டு அதை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னாலும், இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இறையாற்றல் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு. வீட்டில இருந்தே ஒவ்வொரு செவ்வாய் தோறும் காலையில 10 to 12 o'clock தீபம் ஏற்றி அம்பால வழிபடுங்க. இப்ப உள்ள குறைகளை தீர்க்கறதுக்கு உண்டான வழிய இரையாற்றல் கொடுக்கும். அதன்படி அதன் பிறகு வீட்டை இருப்பியல் வாஸ்து படி மாத்துங்க. நிச்சயமா மிக சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் சிறப்பா இருக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? பழனிசாமி சொல்லுங்க சார், உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. நற்பவி, பழனிசாமி வணக்கம் சொல்லுங்க. நற்பவி அம்மா, பொதுவான கேள்விங்க சொல்லுங்க. அது வீடு பால்கால போடுறதுக்கு என்ன மாஸ்க் இருந்தது, அது வீடு குடி போகிறதுக்கு என்ன மாஸ்க் இருந்தது, அதே கேள்வி. இது போன்ற விஷயங்களை நாங்க வந்து ரொம்ப அறிவுறுத்துறது இல்லைங்க. வீடு வந்து உங்களுக்கு உங்களோட ராசிப்படி எந்த மாதங்களில் கட்டலாம் அப்படிங்கறத உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி, உங்களுக்கு பலமான நாட்கள் எது, உங்களோட நட்சத்திரத்துக்கு பலமான நாள் எது, உங்களோட தனதாரை என்ன, உங்களோட சம்பத்து தாரை என்ன, உங்களோட நட்சத்திரத்துக்கு உகந்த நட்சத்திர நாட்களில் பூஜை போடுறதும், அது சம்பந்தமான நாட்களில் நீங்க வந்து குடி போறது தான் சிறப்பா இருக்கும். அந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்குள்ள இந்த தனதாரை சம்பத்து தாரையை செலக்ட் பண்ணி பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லி சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. அது மாதிரி பண்ணுங்க. நன்றி, பொதுவான பலன்கள் அப்படின்னு வச்சு நீங்க பாக்காதீங்க. நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. அம்மா, இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு உலகமே வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கோம்மா, எங்களுக்கு வாடகை வீட்டுக்கும் நாங்க இருப்பியல் உங்க கிராவிட்டியே பாக்கணுமா? நிச்சயமா பாக்கணுங்கம்மா. இந்த வாடகை வீட்டுல எந்த இடத்துல, வாடகை வீடா அது சொந்த வீடாங்கிறது கிடையாது, எந்த வீட்டுல நீங்க சயனம் பண்றீங்களோ தூங்குறீங்களோ அந்த இடத்தோட ஆற்றல் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும். அந்த எனர்ஜி உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இது ஒவ்வொருத்தருமே வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒவ்வொரு வாடகை வீட்லயா நீங்க இருக்கும் போதெல்லாம் இப்ப நான் சொல்ற கான்செப்டா இந்த சுற்றுப்புற வாஸ்துவை நீங்க வந்து பொருத்தி பாருங்க. நீங்க அப்ப உங்களுக்கு புரியும் எந்த வீட்டுல இருக்கும் போது நீங்க நல்லா இருந்தீங்க அப்படிங்கறத உங்களுக்கே புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை உருவாகும். இது வந்து வாடகை வீட்டுல இருக்கவங்களா, சொந்த வீட்டுல இருக்கவங்களா, பணம் மற்றும் பற்றியது கிடையாது. இந்த இருப்பியல் வாஸ்து 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த இருப்பியல் இருக்கு. பணம் ஒரு பாலைவனத்தில் உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? அது போலதான் எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் ஒரு இயக்கத்தையும் கொடுக்கிறது இந்த இருப்பியல் வாஸ்து. இதுல நம்ம அது வந்து பணம் மட்டும் இல்லாம, பொருளாதாரம் மட்டும் இல்லாம, நமக்கு வந்து ஒரு நல்ல குரு கூட கொடுப்பாங்க. இப்ப எனக்கு கிடைச்ச எங்க அண்ணாச்சி மாதிரி ஒரு குரு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கூட இந்த இருப்பியல் தான் கொடுக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன். நான் வழிபடுறேன் யோகிராம் சரத்குமார், பழனி மூட்டை சுவாமிகள், என்னோட குருநாதர் அண்ணாச்சி, இது போல நிறைய பேர் வந்து நிறைய நபர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்லவங்க கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த இருப்பியல் வாஸ்து சிறப்பா அமையணும். அப்ப ஒரு நல்லவங்க நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது, நமக்கு வழிகாட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பா, அது எந்த தடைகள் இருந்தாலும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை நமக்குள்ளே உருவாகும் இந்த வழிகாட்டிகள் கிடைக்கும் போது. இதையெல்லாம் கொடுக்கறதும் நிச்சயமா இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறத ஆணித்திரதமா இந்த இடத்துல பதிவிடுறேன். உங்க வீட்டோட நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நீங்க நம்பாதீங்க, உங்க வீட்டோட பொருத்தி பார்த்து அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுங்க. யார் எதை சொன்னாலுமே ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க. அந்த விஷயத்தை உங்க வீட்டோட உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு நம்பர் சொன்னா கூட அந்த நம்பரை எழுதி பாருங்க, ஒரு 10 நாளைக்கு எழுதி பாருங்க. உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சா தொடர்ந்து பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை தான் நான் சொல்றேன். அதனால நிச்சயமா இது போல நீங்க ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து உங்க வாழ்க்கையில இந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்களா ஜெயிக்கணும்.
இதுக்கு வழிகாட்ட தான் முடியும். அதனால சிறப்பா இந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தினால் நிச்சயமாக நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி உண்டு இருப்பியல பயன்படுத்தும் போது. நன்றி, வாழ்க நற்பவி. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் சிறப்பான வாழ்க்கை இல்லை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை எல்லா இடங்களிலும் முன்வைக்கிற ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இது எங்களோட குருநாதரோட வழிகாட்டுதலின் வார்த்தை. அதை நான் இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்கறேன், பயன்படுத்தி வெற்றி அடையுங்க. வெற்றியின் ஏனிப்படி ஏன் அப்படின்னு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் கரூர்ல இருந்து இப்ப கடையரசன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. ஏமா, எங்க வீடு 100 வருஷத்துக்கு மேல பழமையான வீடு. சரி, அம்மா வழியில வந்ததுங்க. நட்பவி சொல்லுங்க. அது புதுப்பிக்கணுமா? புதுப்பிக்கணும், சூழ்நிலை இல்ல, ரொம்ப சிரமமா இருக்குது, பிசினஸும் கடனா இருக்குது. நிச்சயமா புதுப்பிக்கணும். அந்த வீட்டோட கிராவிட்டு வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில, காம்பவுண்ட் இருந்தா காம்பவுண்டுக்கு வெளியில. காம்பவுண்ட் பழைய வீடு, காம்பவுண்ட் இல்ல. நான் வடக்கு போறேன், சின்ன இருக்குது, மூணு பக்கம் வாசப்படி இருக்குதுங்க. மேற்கு எல்லாம் வாசப்படி இல்ல. மேற்கு பள்ளமா இருக்கா, மேடா இருக்கா? ஒரே சமமா தாங்க இருக்கு. தெற்கு? தெற்கு பள்ளமா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இது போல தொழில முன்ன முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. பூமியின் வாட்டம் அப்படிங்கறது இந்த இடத்துல முக்கியமா எடுக்கிறோம். நம்ம எல்லா இடத்துலயும் என்ன என்ன இது வரைக்கும் நம்ம வாஸ்து அப்படிங்கிற கான்செப்ட்ல முக்கியமா, அதாவது எங்களை போல வாஸ்து கன்சல்டன்ட் வராத முன்னாடி நீங்க எல்லாம் பயன்படுத்தின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மனையடி பாப்பீங்க, என்ன உங்க நட்சத்திரப்படி ராசிப்படி எந்த பக்கம் வாசல் வைக்கணும் பாப்பீங்க, இது போன்ற விஷயம் குழிக்கணக்கு பாப்பீங்க, இதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறது உங்களோட சொந்த விருப்பம். அதையும் தாண்டி கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல வந்து முக்கியமா பூமியின் வாட்டம், டைரக்ஷன்ஸ், டைமென்ஷன்ஸ். இந்த விஷயத்தை நுணுக்கமா ஃபாலோ பண்ணி ஒரு வீட்டை அமைச்சீங்கன்னா நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நிச்சயமா பிரார்த்தனை பண்ணுங்க. பழனி முருகன் வழிபாடு ஒரு முறை நீங்க வந்து சிதம்பரம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அங்க 2 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான மாற்றங்கள், வீட்டை புதுப்பிக்கக்கூடிய இருப்பியல் வாஸ்துப்படி மாத்திக்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? தேன்மொழி பேசுறேங்க. தேன்மொழி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. தேன்மொழி வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா நட்பவிங்கம்மா சொல்லுங்க. அம்மா, எங்க வீட்டுக்கு தெற்கு வந்து காலி இடம், அது நாங்க மேடு பண்ணி கட்டிருக்கோம், அது கீழே இருக்கு. காம்பவுண்டுக்கும் தெற்கு கீழே இருக்கு. இப்ப மேற்கு அவங்க கட்டினதே கீழே கட்டிருக்காங்க, அது நாங்க எப்படிமா அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல? அங்கதான் இருப்பியல் வாஸ்துன்னு உங்க வீட்டுக்கு வரணும். அங்க வந்து டைரக்ஷன்ஸ், டைமென்ஷன்ஸ் செக் பண்ணி எளிமையா உங்க காம்பவுண்டுக்கும் உங்க வீட்டுக்கும் இடையிலேயே சிம்பிளா அதை கரெக்ஷன் பண்ண முடியும். உங்க வீட்டோட உள்பகுதியவே உங்களுக்கு கிராவிட்டியா மாத்தி கொடுக்க முடியும். நிச்சயமா இதுக்கு நேரடி டைரக்ட் கன்சல்டேஷன் வந்தா நம்மளால ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா. அதை செய்யும் போது 9 நாட்கள் இல்ல, 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் நீங்கிறத நீங்க வந்து உணர முடியும். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நீங்க எல்லாத்துக்கும் ஏன் அப்படின்னு கேட்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால எனக்கு இந்த சந்தேகம் வருதம்மா. இப்போ வீட்டுக்குள்ள வந்து வாஸ்துப்படி பக்காவா வீடு இருக்கு, ஆனா கிராவிட்டி வெளியில சரியா இல்ல. இப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருக்குன்னு அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அதான் இப்ப ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நான் சொன்னதே, வீட்டுக்குள்ள பர்ஃபெக்டா வாஸ்து அமைச்சிருக்காங்க, ஆனா வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில எல்லாம் தவறுதலா இருக்கிறத அவங்க வாழ்க்கையில படி அவங்க கூப்பிட்டதே நீங்க சொல்ற விஷயங்களை எங்க வீட்டோட பொருத்தி பார்த்தோம், இது போல இருக்கு, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நேரடியா போய் பார்க்கும் பொழுது அவங்க என்ன நடந்திருக்கு, அவங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கிராவிட்டி இது போல தெற்கு மேற்கு இது போல பள்ளங்களா இருக்கும் போது உங்க வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்றது வடகிழக்கும் வடமேற்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். வடமேற்கும் தென்கிழக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்க வீட்டில் தென்கிழக்கும் வடமேற்கும் இது போல பாதிப்பு இருக்கிறதுனால இந்தந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லும் பொழுது அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு திடமான மனது வருது. வாஸ்து பாக்குறது முக்கியம் கிடையாது, அப்பவே செய்ய ஆரம்பிக்கணும். அவங்க தான் புத்திசாலி. நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, நாங்க எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்கோமா, எங்களுக்கு ஒரு ஆசை, நாங்க சொந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டோமா, அந்த கனவு நினைவாகாதான ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் இருக்கம்மா. வாடகை வீட்டுல இருக்கிற நாங்க எங்களுடைய சொந்த கனவு இல்லத்துல காலடி எடுத்து வைக்கணும். அதுக்கு உங்க ஸ்டைல்ல ஒரு மேஜிக்கலான மிராக்கிள் போன்ற வழிபாடு சொல்லுங்க. நிச்சயமா இது மிராக்கிளா தான் இருக்கும் இந்த வழிபாடு. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், இல்லை சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு வாஸ்துப்படி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த
முருகனை, சிறுவாபுரி முருகனை செவ்வாய் சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களில் போய் வழிபடும் பொழுது வழிபட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருந்து உங்கள் சொந்த வீடு கட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். இது உடனே சொன்ன உடனே எத்தனை வாரம் போகணும், எவ்வளோ உங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாரு, எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அது கிடைக்கும். அது வரைக்கும் உங்க நீங்க பொறுமையா இதை தொடர்ந்து இந்த வழிபாடை பண்ணிட்டு இருக்கணும். ஒருத்தருக்கு 1-3 வாரங்கள்ல கிடைக்கும், ஒருத்தருக்கு 30 வாரம் கூட ஆகும், ஆனா நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு கால நிர்ணயம் கிடையாது வழிபாட்டுக்கு. அப்ப நீங்க வந்து தொடர்ந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய் கிருத்திகை சஷ்டி இது போன்ற நாட்கள்ல போயிட்டு 6 நெய்தீபங்கள் ஏற்றி முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் வந்து 2-3 மணி நேரம் உங்கள் சொந்த வீட்டு கனவுகளை கனவு கண்டு காட்சிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது போலவே இறையாற்றல் உங்களுக்கு வீடு அமைத்து கொடுக்கும். இது சிறப்பான ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு வழிபாடு, தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா வாடகை வீட்டில் இருக்கு, ஏன் எங்களுக்கு இவ்வளோ கடை இருக்கு, வாங்க உங்ககிட்ட பைசா இல்லை வாங்க முடியுமா, இது போன்ற விஷயங்களை முன் வைக்காதீங்க. நீங்க இப்ப எப்படி இருந்தாலும் சரி எனக்கு வீடு அமையும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டு வந்து இந்த ஆள் மனதில் இந்த விஷயத்தை பதிய வச்சு இறைவன் முன்னாடி இருக்கும்போது இறை சக்தி பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிச்சயமா இதை கொடுத்தே தீரும். வழிபட்டு நீங்க அடுத்தது நீங்க இதெல்லாம் நீங்க நிச்சயமா எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை, சொந்த வீடு அமைஞ்சத நன்றி. நற்பவி, வாழ்க நற்பவி. முடிந்தவரை முயற்சி செய், முடியவில்லை என்றால் பயிற்சி செய் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. முயற்சி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதுதானே நம்மளோட தாரக மந்திரம் ஸ்ரீ அழகர் வாசுவோடது. தெளிவான விளக்கம் அம்மா. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரும், நல்ல நேரும், யாரு பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து விமலா பேசுறேங்க. விமலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் விமலா. நற்பவி, என் வாழ்க்கையிலேயே நான் என்னமோ சாதிச்ச மாதிரி இருக்கு இன்னைக்கு. நிச்சயமா சாதிச்சிட்டீங்க, சொல்லுங்க. ட்ரை பண்ணி எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு. மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்க. வந்துங்க, நான் நீங்க நற்பவி சொன்னீங்க இல்ல? ஆமாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க. அப்ப வந்து நீங்க சொன்ன நற்பவி வந்து நான் வெடிய வெடிய உட்காந்து எழுதுனேங்க நோட்ல. மகிழ்ச்சிங்கம்மா. நோட்ல உட்காந்து எழுதுனேன், மனசுக்குள்ள சொன்னேன், வானத்தை பார்த்து சொன்னேன், பூமியை பார்த்து சொன்னேன், பலன் கிடைச்சிருச்சுங்க. சிறப்புங்கம்மா. இத பாத்துட்டு இருக்க எல்லா நேயர்களும் இந்த நற்பவிய புடிச்சுங்க. நல்லது பவிக்கட்டும், அனைவரது வாழ்விலும் நல்லது பலிக்கட்டும். வாழ்க நற்பவி. சொல்லுங்க அம்மா, நீங்க உங்களோட வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. எனக்கு வந்துங்க இதே ரொம்ப சந்தோஷம், என் வாழ்க்கையில இன்னும் நான் நல்லா முன்னேறினுங்க. எனக்கு வயசு 63. மகிழ்ச்சிங்கம்மா, சிறப்பா முன்னேறுவீங்க. ஆரோக்கியமா நீள் ஆயுள் நிறை புகழ் நிறை செல்வம் பெற்று வாழிய பல்லாண்டு என இறையாற்றலை வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க நற்பவி. எல்லாருமே நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிராக்கிள்ஸ் நடக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, டிப் ஃபார் தி டே எங்களுக்காக ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கம்மா. டிப் ஃபார் தி டே, மிகப்பெரிய டிப், நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். எல்லாருமே நற்பவி எழுதுங்க. நற்பவி வீடு எங்க எல்லா வாழ்லையும் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நற்பவி ஒட்டி வைங்க. எதை செய்தாலும் நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்யுங்க. நிச்சயமா உங்க ஆறாவில் நிறைய நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உள்ள மனிதரா மாறுவீங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்கும். அது போலவே சித்தர்கள் வழிபாட மேம்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் சித்தர்கள் மூலமா நமக்கு கிடைக்கும். எல்லாமே நல்ல விஷயங்கள், நமக்கு நல்லதை நோக்கி நம்ம பயணிக்கிற ஒரு நல்ல பாதையை வந்து சித்த பெருமாக்கள் நமக்கு கொடுப்பாங்க. நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, பாசிட்டிவான ஆரா அப்படின்னு சொன்னீங்க. பாசிட்டிவ் ஆராக்கான உங்க ஸ்டைல் அந்த கிரிகோரி குருபோவாய் நம்பர் சொல்லுங்கம்மா. நிச்சயமா விடவே மாட்டீங்க. 741 அடிக்கடி சொல்ற இந்த நம்பர் தான். யாரும் இதுவரைக்கும் கேட்காத நபர்கள் வந்து இதை எழுதுங்க. 741 741 அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு போட்டு எழுதுங்க. ரவுண்டு போடும் போதே கிளாக் வைஸா ஒரு கிரீன் கலர்ல ஒரு சின்னதா ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ள 741 எழுதிட்டு நற்பவி எழுதிருங்க. நற்பவி எழுதிட்டு நற்பவி நற்பவி நற்பவின் சாண்டிங் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வெளியில சொல்லணுங்கிறத மனசுக்குள்ள நீங்க சொல்றத உங்க ஆறாவ விரிவடைய செய்யும். உங்க ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் கிளன்சிங் ஆகும். அப்ப நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஒரு மேக்னட்டா நீங்க மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி ஈஸியா பயணிப்பீங்க. இதுதான் இதுல உள்ள சூட்சமா. நற்பவியே சொல்ல ஆரம்பிங்க. இந்த நற்பவி அப்படிங்கறத நிறைய பேர் நற்பவினா என்னன்னு சொல்லுங்க, இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, பரவாயில்ல சொல்றேன். அதாவது நற்பவி அப்படிங்கிறது காகபுஜண்டர் மகரிஷி பகுலாதேவி உடனுரை
காகபுஜண்டா மகரிஷி அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த நற்பவி அப்படிங்கிறது. நான் இந்த நற்பவின் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லது பவிக்கட்டும், நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நாம வாழ்த்துற விஷயம். அப்படி வாழ்த்தும் போது நமக்கு இறையாற்றல் நல்ல விஷயத்த கொடுக்கும். அதனால நற்பவி சொல்லுங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க நற்பவி. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்கம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. 741 நற்பவி. நற்பவி நற்பவி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் படிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வெள்ளி என்று உங்களை சந்திக்கிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.